எங்களோட சேர்ந்து முழு பெல்லத்தோட உள்ளத்து நாளத்திலிருந்து அவர் ஆராதிங்க. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், அந்த சமூகத்தில் கழி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் கழி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே கழி கூறுவோம், கழி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு கர்த்தம் சொல்லி மகிழ்வோம், கழி கூறுவோம், கழி கூறுவோம். விடுவிப்பாரே, எனவே களி கூறுவோம், களி கூறுவோம்.
ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல சிலவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப கடினமான வாரமா இருந்திருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம், சங்கீதம் 139. எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஆமென். வி கேன் நெவர் ஹைட் ஃப்ரம் காட்ஸ் பிரசன்ஸ். இல்லை, அவருடைய சமூகத்துலேருந்து நம்ம எங்கேயுமே ஒளிந்து போக முடியாது. நம்ம எங்கே இருந்தாலும் அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் பாத்ரூம்லலாம் போய் அழுதுருக்கிறீங்க? சிலவங்க இருக்காங்க, ஏன்னா அப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு. ஆனால் அங்கே கூட நம்மளோட கண்ணீர் அவர் பார்க்குறாரு. ஆமென். He is a God who always watches over us. Amen. அவர் நம்ம தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, நம்மளை பார்த்துட்டார். நம்மளை காண்கின்ற தேவன். இந்த பாடலை பாடி எங்களோட சேர்ந்தவர் ஆராதிங்க. என்னை கண்டவரே, என்னை காப்பவரே. உற்சாகமா கரங்களை தட்டி, Thank you, Jesus. பாட போறோம் எதுக்கு? வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு,
நல்லா ஃபிட்டாக இருக்கிறதுங்க. நீங்கள் ஏரோபிக்ஸ் ஜூமாலாம் போகிறீங்களா இல்லையான்னு தெரில, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்லா கரங்களை உயர்த்தி ஆராதிச்சாலே போதும், எல்லாம் ஃபிட்டாக இருப்பீங்க. ஆமென். எல்லோரும் கொஞ்சம் அசைந்து கரங்களை அசைந்து பாடலாமா? ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை அசைத்து சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமா? ஹல்லேலூயா சொல்ல போறீங்க. என்னை கண்டவரே பண்ணுங்க, என்னை காப்பவரே, என்னை காத்தவரே. அடுத்து என்ன லிரிக்ஸ் போடுங்க? என்னை காப்பவரே. ஆமென். என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. அவ்வளவுதான் சொல்லுங்க. என்னை அவ்வளவுதான், என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. எல்லாரும் பண்ணலாமா? ஓகே அம்மா. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு சிரித்த முகத்தோட பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. We worship you Lord. நீங்க எங்களை காண்கின்ற தேவன் அப்பா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆண்டவருக்கு அநேக நாமம் இருக்கு. என்னை காண்பவர் அப்படின்றதுக்கு என்ன நாமம் யாராவது சொல்ல முடியுமா? எல்ரோய், என்னை காண்பவர். ஆமென். ஆகார் அந்த வனாந்திரத்தில் இருந்தப்ப அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? பீர் லகாய் ரோய், நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். உங்க வனாந்திரத்தில் அவர் பார்த்த அந்த வனாந்திரத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென். காட் லுக்ஸ் அட் த டீப்பஸ்ட் சாரோஸ் தட் யூ ஹாவ். The driest places, God is aware of that. Amen. And andra bat solla porom, beer lagai roi enai kaangindra devame. Karangala thatti en sirumaiyai kannokki paarthavare. Ella nalla karangala thattlama. We worship you, Jesus. Oh, yeah.
கர்த்தர் சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, பீர்லகாய் ரோஹி, ஓ எங்களை காண்கின்ற தேவமே, ஓ எஸ், எங்கள் ஜீவனிருட்டின்
அபிஷேகம் பெற்ற எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் ஒன்னே ஒன்னு ஞாபகப்படுத்துறார். இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. சிலவங்க நைட் தூங்க போறதுக்கு அவ்வளோ பயப்படுறீங்க. ஈவினிங் நைட் என்ன ஆகுமோன்னு நீங்க பயத்துல வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே. நீங்க தூங்கும் போது அவர் உங்களை பார்த்துட்டு தாங்க இருக்கிறாரு. ஓ மரணத்துக்கு பயப்படாதீங்க. தூங்கும் போது திருடுக்கு பயப்படாதீங்க. இருளுக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த கால வேலையில உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. லார்ட் இந்த நேரமே அந்த ஃபியர், ஓ இங்க இருக்கிற யாருக்கான அந்த மாதிரி பயம் இருந்தா நஸ்ரே நாங்க இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக நாங்க ஜெபிக்கிறோம். ஓ ர மஹந்தியாலரோ ரீகா லாபோ காத்தோலோ. பயத்துக்கு இடம் இல்ல. யாரோ பாக்குற மாதிரி இருக்கா, ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னை பார்க்கிறேன். ஓ எந்த எல்லா பயத்து நாவும் இயேசுவின் நாமத்துல வெளியேறுவதாக. நன்றி ராஜா. இயேசு ராஜ் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜ், நன்றி ராஜா. பார்த்துட்டே இருக்கீங்களப்பா. ஒரு அகந்தோசி மகந்தோசே. நன்றி ராஜா, இயேசு கரங்களை உயர்த்தி. நன்றி நன்றி நபி. தேங்க்யூ லார்ட். உன்னுடைய பாதுகாப்புக்காக நன்றி. ஓ உன்னுடைய ப்ரொவிடன்ஸ்க்காக நன்றி.
அப்படியே வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனலெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். ஏ, எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேலை இல்லப்பா, எனக்குன்னு எதுவும் இல்லப்பா, 100% சரண்டர் பண்றோம்ப்பா. உங்ககிட்ட இருந்து நாங்க எதையும் மறைத்து வைக்க விரும்பல ஆவியானவரே. ஒப்புக்கொள்ளுங்க பாக்கலாம், காலை வேலை சொல்லுங்க, ஆவியானவரே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே, கரங்க உயர்த்தி அந்த நாமத்தை சொல்லலாமா? சொல்ல முடியுமோ? அவரை நோக்கி பாடுங்க, எஸ் லார்ட், இயேசுவே, ஜீசஸ், இயேசுவே ராஜா. Yes.
பாடுங்க சர்ச். ஒரு கையை உங்க நெஞ்சு மேல வச்சுக்கோங்க, ஒரு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஏதோ சொல்லணும், ஏதோ பாடணும் அப்படின்னு இல்ல. It's not just simple words that has to come out of your mouth, but let it be your heart's cry. உங்க இருதயத்தின் வேண்டுதலாக இந்த வார்த்தைகள் இருக்கட்டும். உன் கை ஒரு நெஞ்சு மேல வச்சு ஒரு கை வானத்து நேராக உயர்த்தி, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் எல்லாம் எனதெல்லாவற்றிலும், நான் உம்மை என்னுடைய சந்தோஷத்தின் நாட்களில் மாத்திரம் அல்ல என்னுடைய உயர்வின் நாட்களின் மாத்திரம் அல்ல என் வாழ்க்கையில எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப அழகா ரொம்ப நேர்ந்து நடக்கிற அந்த நாட்கள் மாத்திரம் அல்ல எப்படிப்பட்ட நாட்களாய் சூழ்நிலையா இருந்தாலும் நான் உமை நேசிப்பேன் ஆண்டவரே சொல்றவங்க உங்க கரங்கள் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெயமாய் முடியும் அதான் உங்களுக்கு பலனாய் இருக்கும் அதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு முதல் படியாக இருக்கும். பிரதர் சிஸ்டர், ஆமென். உண்மையா சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனது எல்லாவற்றிலும் இன்னொரு விசை சொல்லுங்க, எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே ராஜா. சொல்லுவோமா, சுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே ஆண்டவர் இந்த பகுதியை ஞாபகப்படுத்தினார். பவுலின் வாழ்க்கையில இருந்து 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் பவுல் ஆண்டவரை ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்றார். இந்த முள்ளை நடத்த வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்க, லார்ட் டேக் அவே திஸ் தான் ஃப்ரம் மை லைஃப், இந்த கஷ்டத்தை எடுத்து போடுங்க அப்படின்ட்டு பவுல் ஜெபம் பண்றாரு. அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் தான் ஆண்டவர் எனக்கு இந்த வர்ஷிப் கொடுத்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு அவர் கர்த்தர் சொல்றார், பவுலை பார்த்து சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேள்வியோட வந்திருக்கிறீங்களா? கண்ணீரோட நின்று கொண்டிருக்கிறீங்களா? ஒரு பாரமான இருதயம், ஒரு பாரமான மனது, வாயை திறந்து பாட்டு பாடக்கூட முடியல. பாட்டு பாட ஆசையா இருக்கு, கையை தூக்கி அலலுய சொல்ல ஆசையா இருக்கு, ஆனா உங்களுடைய மனதில் அவ்வளோ பெரிய பாரம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை தான், பிரதர் சிஸ்டர், அவருடைய கிருபை உங்களுக்கு போதும், அவருடைய கிருபை உங்களுக்கு போதும், உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும், பூர்ணமாய் விளங்கும். அவருடைய பலன் விளங்கும் பொழுது, அவருடைய பலன் உங்க வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது எந்த ஏரியா மிஸ் பண்ணவே பண்ணாது. நம்முடைய பலன் லிமிட்டட் பலன் தான், ஆனா அவருடைய பலனுக்கு லிமிட்டே கிடையாது. அவருடைய பூர்ணமாய் உங்க வாழ்க்கையில விளங்கும்,
விளங்கும். பவுல் சொல்றார், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்குது, ஆண்டவரே உம்முடைய வல்லமை என்மேல் தங்க வேண்டும், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்க வேண்டும். என்னுடைய பலன் எனக்குள்ள இல்லை, அவசியம் இல்லை, என்னுடைய பலவீனமும் தங்க போறது இல்லை, கிறிஸ்துவின் பலன் என்மேல் தங்கும்படி. ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க, கிறிஸ்துவின் பலன் எனக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்துவின் பலன் எனக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவின் பலன் என் மேல் தங்கி இருக்கிறது. அவருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய பலன் எனக்கு போதும். ஆமென். நான் சோர்ந்து போக போறது கிடையாது, நான் அவிசுவாசமாய் வாயிலை திறந்து பேச போறது கிடையாது. என்னுடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குறபடியினால, கிறிஸ்துவின் பலன் என் மேல் இருக்கிறபடியினாலே நான் ஜெயமாய் எழும்புவேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் முன்னேறுவேன், நான் ஜெயம் கொள்ளுவேன், நான் சுகந்தரிப்பேன், சுகத்தை ரிசீவ் பண்ணி கொள்ளுவேன். ஏன்னா கிறிஸ்துவை எனக்கு பலனாய் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவின் மேல உங்க மேல தங்கி இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா! The strength of the Lord is upon you. The strength of the Lord is upon you. Oh Rabba Shaka Babra Barate Kere Rida Rabba Shantolomo Rema Raga Sharabadi Antoromo Abhishekam Andra Yella Sathathe Uyerthi. Come on, lift up your voice. நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. அவருடைய பலன் உங்களை நிரப்புகிற நேரம், கிறிஸ்துவின் பலன் உங்களை நிரப்புகிற நேரம், அவருடைய கிருபை உங்களை நிரப்புகிற நேரம். தம்பி தங்கச்சி, ஆமென், ரிசீவ் பண்ணி கொள்ளுங்கோ. ஆமென், ரிசீவ் தி கிரேஸ் ஆஃப் காட், ரிசீவ் தி பவர் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப் ரைட் நவ. ரே மரக நானா செட்டரே ரினமனக சந்தரோபோ லேமனக சந்தரோபோ. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Oh, hallelujah. Oh, we worship you, Jesus. Jesus. கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, என்மேல் தங்கும்படி. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க பிரதர். இதே விசுவாசம், இதே நம்பிக்கை நமக்குள் இன்றைக்கு எழும்பட்டோம். என் பலவீனம், என் பலவீனம், எந்த கஷ்டம், அந்த கஷ்டம்னு அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட போறது இல்லை. ஹல்லேலூயா! கிறிஸ்துவின் மண் வல்லமை என் மேல் தங்கியிருக்கிறபடியினால நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட போகிறேன். ஆமென். மை ஃபோக்கஸ் இஸ் நாட் கோனா பி ஆன் மை வீக்னஸ், மை ஃபோக்கஸ் இஸ் ஆன் இஸ் கோனா பி ஆன் த கிரேஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய கிருபையின் மேல, என் மேல் தங்கியிருக்கிற கர்த்தருடைய வல்லமையின் மேல என்னுடைய நோக்கம் இருக்கிறது. எஸ், ரெண்டு கரங்களை உயர்த்திக்கோங்க. ஜஸ்ட் லிஃப்ட் போத் யுவர் ஹேண்ட்ஸ். ரெண்டு கரத்தையும் கர்த்தருடைய கரம் பிடிக்கிறது, ரெண்டு கரத்தையும் கர்த்தருடைய கரம் பிடிக்கிறது. அவருடைய வல்லமை உங்க மேல் தங்கும்படி. His glory is resting upon you. His glory is resting upon you. அவருடைய மகிமை உங்க மேல் தங்குகிறது, மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. எல்லா பாரங்களும் மெழுகு போல உருகி போகிறது. திகில்கள், பயங்கள், வர்ஷிப் நடக்கும் பொழுதே, துதி நடக்கும் பொழுதே ஆண்டவர் உங்க பயத்தை நீக்கி போட்டு விட்டார். அது எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும், எதை குறித்த பயமா இருந்தாலும், அவருடைய வல்லமை அந்த பயத்தை பார்க்கலும் மேன்மையானதாய் பெரிதாய் இருக்கிறது. Thank you, Lord. We receive your grace. We receive your glory.
உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம், எல்லா வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 7 மாதங்கள் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வந்திருக்கிறது. இப்ப நல்ல ஸ்தோத்திரம் சொல்ற நேரம். ஆமென். நல்ல யாரும் அமைதி இருக்க கூடாது பாருங்க, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க கீழே இருக்கிறவங்க, கம் ஆன், பிகின் டு தேங்க் தி லார்ட். 7 மாதங்கள் அவருடைய கரம் உங்களை தாங்கி வந்தது. நீங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது பிரதர். ஆமென். இந்த 7 மாதங்கள் அவருடைய நன்மைக்காக அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென். 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 ஹல்லேலூயா. கம் ஆன், பிகின் டு தேங்க் தி லார்ட். தேங்க் தி லார்ட். நல்ல சத்தமாக நன்றி சொல்லுங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி கூட நன்றி சொல்லுங்க. ஆமென். அந்த நன்மைகளை எண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். Thank you Jesus. Thank you. Thank you. Thank you Lord. கரம் பிடித்து வழிநடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக, இந்த ஆராதனை வேலைகளை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தூதி கன மகிமை நாங்கள் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல கையை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க.